எனக்கு ஏன் ரெண்டு மூணு மாஸ்க் முகமூடி போடுறீங்க? இதெல்லாம் வெறுப்பா இருக்கா இல்லையா? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது? தம்பிக்கு சொல்லணும் தம்பி, அப்படிலாம் குழம்ப கூடாது. கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான் கேக்கணும்ல. தா நீ சொல்லிட்டல்லப்ப. ஏண்டா நான் தான் கிடைச்சா உங்களுக்கு இன்னைக்கு தம்பிக்கிட்ட என்ன சொல்றேன்னா, முதல்ல நீ ஒன்னு தெளிவாகிடணும். நீ கருப்பு திராவிடன், அப்புறம் அதுல பெருமைக்குரிய தமிழன். நீ ஒன்னு, உனக்கு ரெண்டு அடையாளம் கிடையாது. நீ ஒன்னு தமிழனாரு இல்ல திராவிடனாரு. பிரான்ஸ் வணக்கம். பிரான்ஸ் நையாண்டியாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு பேத்தனமாக பேசியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி பேத்தனமாக பேசியதை நாம் பேத்தெடுக்க வேண்டுமா வேண்டாமா? உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணம் நோ டிஸ்டர்பன்ஸ். முதல்ல நீ ஒன்னு தெளிவாகிடணும். நீ கருப்பு திராவிடன், அப்புறம் அதுல பெருமைக்குரிய தமிழன். நீ ஒன்னு, உனக்கு ரெண்டு அடையாளம் கிடையாது. நீ ஒன்னு தமிழனாரு இல்ல திராவிடனாரு. முதல்ல அவங்களே குழம்பி போயிருக்கிறாங்க. யா எது திராவிட, யாரு திராவிடர்? பழனி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா? திரும்ப சொல்லியிருக்காரு, நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், மதத்தால் இஸ்லாமியன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருண்ணே. இப்போ புகழ் வணக்கம்லாம் பண்ணுறீங்க, வீர வணக்கம் சொல்லித்தீங்கனாக்கா, அப்போ பழனி பாபா அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ பழனி பாபாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் படிக்காமல் அவரை பற்றி புரிஞ்சிக்காமல் சும்மா அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால இஸ்லாமியர் சமூகத்துலேருந்து யாராவது ஒரு நாலஞ்சு இழுச்சவாய்களாக பார்த்து பொறுக்கி நம்ம கட்சியில் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா பேருக்காக பழனி பாபா அப்படின்னு போஸ்ட் அடிச்சு விட்டுட்டு தெரியுறீங்களா? வாய்க்கு பக்கத்துல தூக்கி நீட்டணும். நீயா கருத்து சொல்ற அப்படிங்கிற பேர்ல வாலண்டியரா வண்டியில வந்து ஏறி உட்கார்ந்துருக்க? ஐயா இளையராஜா அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் தனிப்பட்ட கருத்து. அதுல அந்த கருத்தை நம்ம ஏற்கிறோமா எதிர்க்கிறோமாங்கிறது வேற. அதற்காக வந்து அவரை போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. இளையராஜாவின் கருத்துக்கு எதிர்வினை இல்லை, ஆனால் யுவன் கருத்துக்கு எதிர்வினை. அப்ப சீமான் கட்சியை பிஜேபி பி டீம்னு சொல்றது உண்மைதான் போல. அது என்ன, நான் ஏதாவது சொன்னனா? நான் ஏதாவது சொன்னனா? ஆனா மேடல் அழைக்கும் பொழுது பத்த எல்லாரையும் வாழை வாடகைக்குறாங்க, வாய வாடகைக்குறாங்கன்னு சொல்ல முடியுது. கரெக்டா பிஜேபிக்கு மட்டும் வாய வாடகை தூக்கிட்டு வந்துடுறேன். மாரிதாஸ் விஷயத்துல யாரு சப்போர்ட் பண்ண? மாரிதாஸ் சப்போர்ட் பண்ண. அப்புறம் நம்ம இவங்க கேடி ராகுன் விஷயத்துல யாரு சப்போர்ட் பண்ண? கேடி ராகுன் சப்போர்ட் பண்ண. இப்ப பாருங்க இளையராஜா பேசும்பொழுது அண்ணன் இப்ப எங்க வாய எங்க வாடகைக்கு விட்டுருந்தாரு அப்படின்னு இப்ப எல்லாம் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு நோ சொர்ணை நோ பாதரிங். அப்போ ஒரு பிஜேபி ஆளா அப்படின்னு மக்களே கேட்கறாங்க. நீ பேசாம மூடிக்கிட்டு இருந்தா கூட போதும்னே, மக்கள் கண்டுக்காம உன்னை விட்டுருவாங்க. நீ பாட்டுக்கு வந்து கருத்து சொல்ற அப்படிங்கிற பேர்ல கண்ட மணிக்கு பேசிட்டு போயிரு. அப்ப மக்களை பத்தியா கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார், நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். என்ன பண்ணுவேன்? உதாரணம் வேற ஒப்பீடு வேற எதையாவது செலுத்திக்கிட கூடாது.